அகிலம் யாவையும் தமிழவாக்கலும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரணாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று வைகாசி 13 27/5/2021 வியாழக்கிழமை குருவாரத்தோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைக்கு குருவாரமாக இருக்கின்ற காரணத்தால் 2 குருமார்களோடு தொடர்புடையதாக இருக்கக்கூடிய அற்புதமான ஆலயம் எது என்று சொன்னால் ஸ்வர்ண காமாட்சி ஆலயம். அதாவது கண்ணந்தாங்கல் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் ஸ்வர்ண காமாட்சி ஆலயம் 108 சக்தி பீட ஆலயமாக திகழக்கூடிய அற்புதமான இந்த ஆலயத்தை நாம் தொடர்ந்து இன்றைக்கு தரிசிக்க இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்ற நேரத்தில், காமாட்சி என்று சொன்னவுடனே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது என்ன என்று சொன்னால் காஞ்சியில் அருள்பாலித்து வரக்கூடிய காமாட்சி, அதற்கடுத்ததாக மாங்காட்டில் அருள்பாலித்து வரக்கூடிய அப்படி தபஸ் காமாட்சி, மாங்காடு காமாட்சி. அதோடு மட்டுமல்லாமல் அன்பர்களே, இங்கு மதுரமங்கலத்திற்கு அருகில் கண்ணந்தாங்கல் திருத்தலத்தில் சொர்ண காமாட்சியாக எழுந்தருளி இருக்கின்றாள். இந்த சொர்ண காமாட்சி இந்த இடத்திற்கு வந்த வரலாறு இருக்கின்றதே அற்புதமானது. அதற்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்க, கொஞ்சம் காஞ்சிபுரத்தில் அப்படி அமைந்து அருள்பாலித்த பங்காரு காமாட்சியையும் சிந்திக்க வேண்டும். அந்த பங்காரு காமாட்சி தான் இங்கு சொர்ண காமாட்சியாக விளங்குகின்றாள். அதாவது காஞ்சிபுரத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய காமாட்சி, அதாவது தன்னுடைய பார்வையினாலேயே பக்தர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவள் என்ற கருத்தில் அம்பிகைக்கு காமாட்சி என்று பெயர். அதாவது அட்சி என்று சொன்னால் கண்கள், காமே என்று சொன்னால் நம்முடைய பக்தர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த கருணை பார்வையை உடையவள் ஒரு பொருள். இரண்டாவது பொருள் என்ன என்று சொன்னால், கா என்று சொன்னால் கலைமகள் சரஸ்வதி, மா என்று சொன்னால் அலைமகள் திருமகள். அதாவது காமாட்சியை நாம் வணங்கினோம் என்று சொன்னால் நமக்கு சரஸ்வதி கடாட்சமும் கிடைக்கும், அதாவது கலைமகளுடைய அருளும் கிடைக்கும். அடுத்ததாக அலைமகள் திருமகளுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். இரண்டும் ஒரு சேர கிடைப்பது என்பது பெரிய பாக்கியம். காரணம் என்ன என்று சொன்னால், சரஸ்வதி கடாட்சம் கலைமகள் அருள் இருக்கக்கூடிய இடத்தில் அலைமகள் அதாவது லட்சுமி கடாட்சமானது இருக்காது என்று ஒரு சிலர் குறிப்பிடுவார்கள். அதற்கு காரணமாக வேடிக்கையாக ஒரு கதை ஒன்றை சமஸ்கிருத ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய கதையை சொல்வார்கள். எப்படி என்று சொன்னால், லட்சுமி மாமியார் சரஸ்வதி மருமகள், அதனால மாமியார் மருமகளும் சேர்ந்து இருக்க மாட்டாங்கன்னு. தப்பு. இந்த காமாட்சியை வணங்கினோம்னு சொன்னாக்க சர்வ நிச்சயமாக இவர்கள் இருவரும் சேர்ந்து இருப்பார்கள். நமக்கு கலைமகள் அருளும் கிடைக்கும், சரஸ்வதி கடாட்சமும் கிடைக்கும், திருமகள் அருள் அலைமகள் அருளும் நமக்கு கிடைக்கும். அதை தரக்கூடியவள் தான் காமாட்சி. அப்படி காஞ்சிபுரத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய அந்த காமாட்சியானவள் கிருத யுகம், அதாவது பிரம்மா பூஜித்த தெய்வம் காஞ்சி காமாட்சி. அந்த பிரம்மா ஸ்தாபித்த தெய்வம் காஞ்சி காமாட்சி. அந்த கிருத யுகத்தில் காமாட்சியானவள் பிரம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை குறிப்பிட்டாள். அப்பொழுது என்ன ஆயிற்று என்று சொன்னால், பிரம்மா இந்த காமாட்சியையும் தபஸ் காமாட்சியையும் அப்படி அங்கே பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் கிருத யுகத்தில் ஐப்பசி மாதம் பூர நட்சத்திரம் அன்றைக்கு என்ன ஆயிற்று, வானத்தில் தக 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 என்று அப்படியே ஒளிச்சிதறல். ஆகா, என்ன ஒளிச்சிதறல் என்று பிரம்மாவும் மற்றும் இருக்கக்கூடியவர்களும் அந்த ஆகாசத்தை அப்படியே பார்த்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் இறைவன் பொன்னார் மேனியன் அல்லவா, அந்த பொன்னார் மேனியனாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு ஏற்றவளாக பொன்னார் மேனியலாக அப்படி சொர்ணமயமாக அங்கு அம்பிகையானவள் அங்கே தோன்றினாள். அப்படி தோன்றி சொர்ணமயமாக காட்சி தரக்கூடிய அந்த அம்பாளை பார்த்து பிரம்மா வியந்து போய் நிற்கின்ற நேரத்தில், அதாவது காஞ்சிபுரத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய அன்னை காமாட்சியானவள் பிரம்மாவை பார்த்து, இந்த சொர்ண காமாட்சியை நீ இங்கே பிரதிஷ்டை செய்து அப்படி வழிபாடு செய்வாய் என்று சொல்ல, அந்த அடிப்படையில் அந்த பங்காரு காமாட்சியை காஞ்சிபுரத்தில் பிரம்மா பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்தான். அப்பொழுது பிரம்மா என்ன செய்தான், ஆகாசத்தில் தாமரையை அப்படி வீசி எறிந்தான். ஆகாச பூபதி என்று சொல்லக்கூடிய பிரம்மாவினுடைய படைப்புத்தான ஒரு மன்னன் அங்கே தோன்றினான். அந்த மன்னனிடம் நீ இந்த காமாட்சியை ஏகாம்பரேஸ்வரருக்கு திருமணம் செய்து கொடுப்பாய் என்று சொல்ல, அந்த அடிப்படையில் பங்குனி உத்திர நாளில் திருமணமானது நடைபெற்றது. இப்படியே நீ இந்த தெய்வத்தை வழிபாடு செய்து கொண்டு இருப்பாய் என்று சொல்ல, அந்த அடிப்படையில் வழிபாடுகள் நடைபெறுகின்ற பொழுது பங்காரு காமாட்சியானவள் தஞ்சாவூருக்கு எழுந்தருளினாள். அப்படி தஞ்சாவூருக்கு எழுந்தருளிய அம்பிகையானவள் கண்ணந்தாங்களுக்கும் வந்திருக்கின்றாள். அது எப்படி என்ற வரலாற்றையும் பார்ப்போம். இப்பொழுது நாம் இந்த சொர்ண காமாட்சி ஆலயத்தில் அருள்வாளித்து வரக்கூடிய சொர்ண கணபதி, அந்த கணபதியை தரிசனம் செய்ததற்கு பிறகு நாம் 108 சக்தி பீட அம்பாளையும் தரிசித்து உள்ளே மூலஸ்தானத்தில் சொர்ண காமாட்சியையும் தரிசித்ததற்கு பிறகு சொர்ண பைரவரையும் தரிசிக்க வேண்டும். அவரும் இங்கு எழுந்தருளி இருக்கின்றார். வாருங்கள், ஆலயத்தை தரிசிப்போம். கை கொடுக்கும் கை அது கணபதி தும்பிக்கை, கை கொடுக்கும் கை அது கணபதி தும்பிக்கை, அந்த துதிக்கை முகத்தானை துதிக்கையிலே நமக்கு துலங்கிடுமே வாழ்க்கை, அந்த துதிக்கை முகத்தானை துதிக்கையிலே நமக்கு துலங்கிடுமே வாழ்க்கை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம் ஆலய வழிபாடு நிகழ்ச்சி தொடரும். நாம் மதுரமங்கலத்திற்கு அருகில் மங்களபுரி கஷேத்திரம் என்று கொண்டாடப்படக்கூடிய கண்ணந்தாங்கல் திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய சொர்ண காமாட்சி ஆலயத்தை தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். இந்த சொர்ண காமாட்சியானவள் இந்த கண்ணந்தாங்கல் திருத்தலத்திற்கு எழுந்தருளிய வரலாறு நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக காஞ்சிபுரத்தில் இருந்த அந்த சொர்ண காமாட்சி, அந்த காமாட்சியானவள் தஞ்சாவூருக்கு எப்படி எழுந்தருளினாள்? 16ஆம் நூற்றாண்டு. அந்த 16ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் என்னாயிற்று? அந்நியர்கள் படையெடுப்பு, அந்நியர்கள் ஆதிக்கம். அவர்கள் என்ன செய்தார்கள்? நம்முடைய ஆலயங்களில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் அவைகளுக்கு என்ன இருக்கின்றன? எந்த சக்தியும் இல்லை என்று அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் அனைத்தையும் தூக்கி எறிந்து அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நகைகளை எல்லாம் கொள்ளையடிக்க தொடங்கினார்கள். அப்பொழுது என்னாயிற்று என்று சொன்னால், இங்கு இருக்கக்கூடிய இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சொர்ண காமாட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பிரதாபசிம்மன், அதாவது தஞ்சையை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னன், அவன் நேராக காஞ்சிபுரத்திற்கு வந்தான். வந்தவன் என்ன செய்தான்? அப்பொழுது ஸ்ரீ சந்திரசேகரன் சரஸ்வதி சுவாமிகள் என்று ஒரு மகான் அந்த காஞ்சிபுரத்தில் இருந்தார். அப்பொழுது இந்த சொர்ண காமாட்சியை, அங்கே இருக்கக்கூடிய காமாட்சியை அந்த பிரதாபசிம்மனோடு சேர்ந்து மற்றும் இருக்கக்கூடியவர்கள் உடையார்பாளையம், அந்த உடையார்பாளையத்தின் வழியாக நேராக தஞ்சை மாவட்டத்திற்கு வந்தார்கள். அப்படி தஞ்சை மாவட்டத்திற்கு வந்து நாகூர், நாகப்பட்டினம், சிக்கல் என்று, அப்படி திருவாரூர் என்று வழியாக தஞ்சையை சென்று அடைந்தார்கள். அப்படி தஞ்சையை சென்று அடைந்தவுடனே அந்த தஞ்சையில் அந்த பிரதாபசிம்மன் என்ன செய்தான்? இந்த அம்பாளுக்கு ஆலயத்தை அமைத்தான். சொர்ண காமாட்சியானவள், அப்படி தகதக என்று மின்னக்கூடிய தங்க காமாட்சியானவள் கையிலே கிளியை தாங்கிக் கொண்டு ஒயிலாக அப்படி நின்ற வண்ணத்தில் அருள்பாலிக்க தொடங்கினாள். அப்பொழுது அந்த பிரதாபசிம்மன் என்ன செய்தான்? அந்த காமாட்சியை பார்த்து மனபங்காரு, மனபங்காரு என்று, நான் பங்காரு, என்னுடைய பங்காரு என்று அந்த காமாட்சியை அப்படி பங்காரு காமாட்சி என்று வழிபடத் தொடங்கினான். அந்த சந்தர்ப்பத்தில் என்னாயிற்று அன்பர்களே, சியாமா சாஸ்திரிகள் என்று சொல்லக்கூடிய மகான், அவர் திருவாரூரில் அவதாரம் செய்தவர், மும்மூர்த்திகளிலே ஒருவர், அதாவது தியாக பிரம்மம், முத்துசாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரிகள் என்று. அந்த சியாமா சாஸ்திரிகள் கிருஷ்ணனை உள்ளத்திலே நிறுத்தி அப்படி வழிபாடு செய்த காரணத்தினாலே அவருக்கு வெங்கட்ரமணன் என்ற பெயர் இருந்தாலும் சியாமா சாஸ்திரிகள் என்று அழைக்கப்பட்டார். அந்த சியாமா சாஸ்திரிகள் இந்த பங்காரு காமாட்சியினுடைய அருளை நிறைய பெற்றவர். இந்த பங்காரு காமாட்சியானவள் அற்புதமான திருவிளையாடல்களை அவருடைய வாழ்க்கையிலும் நடத்தி இருக்கின்றாள். அப்படிப்பட்ட பங்காரு காமாட்சி இந்த ஆலயத்தில், அதாவது கண்ணந்தாங்கல் இப்பொழுது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோமே, இந்த ஆலயத்திற்கு திரும்பவும் அவள்தான் வந்திருக்கின்றாள். யாருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் காஞ்சி மகாஸ்வாமிகளுடைய ஒரு அற்புதமான வழிகாட்டுதலின் அடிப்படையில் எப்படி என்று சொன்னால் காவி ஆடைக்குள் கற்பூர தீபமாய் இருந்தவர் காஞ்சி மகாஸ்வாமிகள். அந்த காஞ்சி மகாஸ்வாமிகள் என்ன செய்தார்? காமாட்சியினுடைய குழந்தை என்று போற்றப்படக்கூடிய ஸ்ரீ காமாட்சி சுவாமிகள் அவருக்கு அப்படி மனதில் கனவில் வந்து உணர்த்தினார். நீ இந்த இடத்தில் சொர்ண காமாட்சி ஆலயத்தை அமைப்பாய் என்று. அந்த அடிப்படையில் சொர்ண காமாட்சி ஆலயத்தை அமைத்தார். எனவே அந்த பங்காரு காமாட்சி தான் அப்படி காஞ்சிபுரத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடியது தான் இந்த கண்ணன் தாங்கள் இந்த திருத்தலத்தில் எழுந்தருளினாள். இந்த சொர்ண காமாட்சியினுடைய அருளை நாம் மேலும் சிந்திப்போம். இப்பொழுது ஆலயத்தை தரிசிப்போம். பாருங்கள், துவாரகையாளும் யாதவ மன்னனே மாமணி வண்ணனே மாதவா, வெள்ளரை வாழும் ஷியாமள கண்ணனே மங்களமூர்த்தியே கேசவா, கோவிந்த கோபாலா கோவிந்த கோபாலா. குடந்தை மேவும் மாறாவ மோதா மாமணி வண்ணனே மாதவா, விண்ணகராளும் உப்பிலியப்பா மங்களமூர்த்தியே கேசவா, கோவிந்த கோபாலா கோவிந்த கோபாலா. பாடி மகிழ் தாமரை கண்ணா மாமணி வண்ணனை மாதவா, திருக்கண்ண மங்கை பக்தவத்சலா மங்களமூர்த்தியே கேசவா, கோவிந்த கோபாலா கோவிந்த கோபாலா. மத்தினை ஏந்தும் உடுப்பி கிருஷ்ணா மாமணி வண்ணனை மாதவா, மாமலை வெங்கடம் ஸ்ரீனிவாசா மங்களமூர்த்தியே கேசவா, கோவிந்த கோபாலா கோவிந்த கோபாலா. யகற்றும் குருவாயூரப்பா மாமணி வண்ணனே மாதவா, திருக்கண்ணபுரம் சௌரி ராஜா மங்களமூர்த்தியே கேசவா, கோவிந்த கோபாலா கோவிந்த கோபாலா. திருக்கண்ணன் கூடி லோகநாதா மாமணி வண்ணனே மாதவா, நந்திபுர நகர் ஜெகநாதா மங்களமூர்த்தியே கேசவா, கோவிந்த கோபாலா கோவிந்த கோபாலா. தேரழந்தூர் தேவாதி ராஜா மாமணி வண்ணனே மாதவா, திருநாங்கூர் பாலகிருஷ்ணா மங்களமூர்த்தியே கேசவா, கோவிந்த கோபாலா கோவிந்த கோபாலா. வைகுந்த விண்ணகர் வைகுந்தா மாமணி வண்ணனே மாதவா, திருவிளக்குளம் ஸ்ரீனிவாசா மங்களமூர்த்தியே கேசவா, गोविंद गोपाल गोविंद गोपाल ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம் ஆலய வழிபாடு நிகழ்ச்சி தொடரும். இன்றைக்கு நாம் கண்ணந்தாங்கல் திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய சொர்ண காமாட்சி ஆலயத்தை அந்த அம்பாளை தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். அதாவது சொர்ண காமாட்சி என்று சொல்கின்ற பொழுது முக்திதரம் நகர் ஏழில் முக்கிய நகரமாக இருக்கக்கூடிய காஞ்சியில் முதலில் தோன்றியவள் இந்த சொர்ண காமாட்சி. அன்பர்களே, முக்திதரம் நகர் ஏழு என்று சொல்கின்ற நேரத்தில் ஹரித்வார், உஜ்ஜயினி, அயோத்தி, மதுரா, காஞ்சி என்றெல்லாம் திருத்தலங்கள் என்று வரிசையை பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது காசியை காட்டிலும், அதாவது வாரணாசியை காட்டிலும் கொஞ்சம் உயர்ந்தது காஞ்சி. அதாவது காஞ்சி என்று சொல்கின்ற பொழுது கா இஞ்ச் ஜி அப்படின்னு தமிழில் நம்ம எழுதுகிறோம். அதில் நடுப்புற இஞ்சுங்கிற வார்த்தை வருது இல்லைங்க, அந்த இஞ்சுங்கிறத அப்படியே இங்கிலீஷில் நம்ம திங்க் பண்ணோம்னா இன்ச்சு. அதாவது காசியை விட ஒரு இன்ச்சு அதிகமாக காஞ்சி. இது அடியனுடைய வார்த்தை அல்ல, காஞ்சி மகா சுவாமிகளுடைய வார்த்தை. ஆகையினாலே தான் முக்திதரம் நகர் ஏழில் முக்கிய நகரமாக இருக்கக்கூடியது காஞ்சி என்று குறிப்பிடுவார்கள். அந்த காஞ்சி மாநகரில் இந்த சொர்ண காமாட்சியானவள் அப்படியே விண்ணில் வானில் தகதகை என்று ஒளியாய் திகழ்ந்தவள் உருவம் பெற்றாள். அவள் உருவம் பெற்றது எப்படி என்று சொன்னால், அப்படி நின்ற திருக்கோலத்தில் கையில் அப்படி கிளியோடு அம்பிகையானவள் காட்சி கொடுத்தாள். அந்த அபிகையானவள் தஞ்சைக்கு எழுந்தருளினாள். அந்த வரலாறுலாம் நம்ம பார்த்தோம். அப்படி தஞ்சையில் இருந்த அந்த காமாட்சி தான் இங்கு காமாட்சி சுவாமிகளுடைய ஒரு அற்புதமான முயற்சியின் காரணமாக அந்த அன்னை காமாட்சியினுடைய அருளால் இங்கு சொர்ண காமாட்சி என்று எழுந்தருளி இருக்கின்றாள். இந்த சொர்ண காமாட்சி என்று எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த அம்பாளை நாம் தரிசித்தோம் என்று சொன்னால் என்ன பலன் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான சில செய்திகள் என்ன என்று சொன்னால், இங்கு தீப மண்டபம் என்று இருக்கின்றது. அந்த தீப மண்டபத்திலே சென்று நாம் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது ஒளியாக இருக்கக்கூடியவள் இங்கு தீப ஒளியாக இருக்கின்றாள், தீப மண்டபம். அதற்கடுத்ததாக இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க தனிப்பட்ட முறையில் அர்ச்சனை யாருக்கும் கிடையாது. அதாவது இந்த ஆலயத்தில் 27 நட்சத்திரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பலரும் பிறந்திருக்கின்றார்கள். ஆகையினால் அந்த 27 நட்சத்திரத்திற்கும் சொல்லி இந்தந்த நட்சத்திரத்தில் யார் யார் பிறந்திருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் நன்மை ஏற்படட்டும் என்று அப்படி ஒரு பொது நலத்தோடு நடக்கக்கூடிய வழிபாடு இங்கு நடைபெறுகின்றது. கூட்டு வழிபாடானது இங்கு நடைபெறுகின்றது. இப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சிறப்பு அலங்காரம், சிறப்பு அபிஷேகம். பௌர்ணமி தோறும் பார்த்தோம் என்று சொன்னால் சிறப்பு அபிஷேகம், சிறப்பு அலங்காரமானது நடைபெறுகின்றது. அதற்கடுத்ததாக அம்பிகை வழிபாட்டுக்கு உரியதாக இருக்கக்கூடிய பஞ்சமி, அஷ்டமி போன்ற தினங்களிலும் இந்த ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் போன்றவை நடைபெறுகின்றன. இவை அனைத்துமே கூட்டு வழிபாட்டு முறையில் தான் நடைபெறுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்ததாக அன்பர்களே, அனுஷ நட்சத்திரம், அதாவது அனுஷம் என்று சொல்கின்ற பொழுது காஞ்சி மகா சுவாமிகளுடைய அவதார நட்சத்திரம். அந்த காஞ்சி மகா சுவாமிகள் இந்த மதுரமங்கலம், அதாவது கண்ணந்தாங்கல் இந்த பகுதியில் தங்கியிருந்து தவம் செய்திருக்கின்றார் அப்பொழுதே. ஆகையினால்தான் அவர் இன்றைக்கு ஸ்தூல வடிவத்தில் இல்லை என்று சொன்னாலும் இறை அருள் எங்காம் இருக்கின்றது, எல்லா இடத்திலும் இருக்கின்றது என்பதற்கு ஏற்ற வகையில் அவர் சூட்சுமமாக இந்த காமாட்சி சுவாமிகளை இயக்கி இந்த ஆலயமானது இங்கு வருவதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பர்களே. அதற்கடுத்ததாக இந்த ஆலயத்திற்கு வந்தால் நமக்கு என்ன பலன்? குடும்ப ஒற்றுமை ஓங்கும், வீட்டில் சுபிட்சம் ஏற்படும், அதாவது மங்களமானது நடக்கும். அதாவது இப்போ இந்த லாக்டவுன் இந்த பீரியட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம் சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும் அன்பர்களே. அதற்கடுத்ததாக நம்ம வீட்டிலேயே ஒரு எளிமையான வழிபாட்டை சொல்கிறேன். இந்த சொர்ண காமாட்சியை நினைச்சு 11 1 ரூபாய் காயினை எடுங்க, எடுத்து அது மேலே அப்படியே மஞ்சள் படுத்துங்க, கொஞ்சம் குங்குமத்தை அதில் இட்டுங்க, இட்டு நம்ம வீட்டு பூஜை அறையிலேயே வச்சு அன்னை காமாட்சி சொர்ண காமாட்சியே எங்கள் வீட்டில் தரித்திரம் இருக்கக்கூடாது, தரித்திரம் இருக்கக்கூடாது என்று சொல்கிற நேரத்தில் ஆரோக்கியம் என்பதும் நமக்கு ஒரு செல்வம் தான். ஆகையினால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆரோக்கியம் என்பதும் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட செல்வத்தை நீ அளிக்க வேண்டும் என்று அம்பாளை காமாட்சி அம்பாளை சொர்ண காமாட்சியை மனதார பிரார்த்தித்தோம் என்று சொன்னால் அவள் தரித்திரத்தை நீக்குவாள், நமக்கு ஆரோக்கியத்தை தருவாள், செல்வத்தையும் தருவாள். இந்த ஆலயத்தில் எல்லாவற்றிற்கு மேலாக ஒரு சிறப்பான வழிபாடு என்ன என்று சொன்னால் இந்த 108 சக்தி அம்பிகையையும் அப்படி பிரதட்சணம் 3 பிரதட்சணம் 3 சுற்று வந்தோம் என்று சொன்னால் இந்திராதி தேவர்களை வலம் வந்த பலன், கைலாயத்தை நாம் பிரதட்சணம் செய்த பலன் என்று அற்புதமான பலன்கள் நமக்கு காத்து கொண்டிருக்கின்றன என்று தெரிவித்து இந்த ஆலயம் எங்கு அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் சுங்குவார் சத்திரத்திற்கு அருகில், மதுரமங்கலத்திற்கு அருகில் கண்ணந்தாங்கல் என்று சொல்லக்கூடிய திருத்தலம், அதற்கு மங்களபுரி, நமக்கு மங்களத்தை ஏற்படுத்தக்கூடிய மங்களபுரி சேத்திரம் என்று பெயர். அந்த திருத்தலத்தில் அமைந்திருக்கக்கூடிய சொர்ண காமாட்சியினுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாடிய நலம்.